இந்த கல்லூரியில் பாசமும் பற்றும் கொண்ட பழைய மாணவர்களே, நலன்விரும்பிகளே, பெற்றோர்களே, எமது கல்லூரியின் வைரவிழா கொண்டாட்ட நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பழைய மாணவர்களே, இன்று அன்னையினுடைய மைந்தர்கள் நீங்கள் என்பதை என்றும் நீங்கள் நன்றியை இருந்து கொண்டிருக்கிறீர்கள். காலத்தின் நீரோட்டத்தில் பல சோதனைகளை சாதனைகளாக்கி 6 தசாப்தங்களாக இலங்கை பூராகவும் உள்ள மாணவர்களுக்கு கல்வி பணி ஆற்றுகின்றது நமது கல்லூரி. இந்து வித்யாவிதி சங்கத்தினர் உருவாக்கிய சிம்மாசனத்தில் இந்து அன்னை வீட்டிலிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். 60 ஆண்டுகளுக்கு முன் எமது இந்து வித்யாவிதி சங்கத்தின் எண்ணங்களில் நிகழ்ந்த பிள்ளையார் பாடசாலை இன்று ஆலமரமாக வளர்ந்து விருதுகள் பல பரப்பி இலங்கை வாழ் தமிழ் மாணவர்களுக்கு நிழல் பரப்பி நிற்கின்ற ஒரு தேசிய பாடசாலையாக விளங்குகின்றது. எமது இந்துவின் மைந்தர்கள் இலங்கை நாட்டில் மட்டுமல்ல அலைகடல் தாண்டியும் பல துறைகளிலும் விற்பனர்களாக இருப்பதைட்டு இந்து அன்னை மனமகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்து அன்னையின் காலத்தின் சவால்களுக்கு முகம் கொடுத்து புகழுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அன்னையை வளமாக வாழ வைப்பது புதல்வர்களின் தலையாய கடமை. எனவே எமது கல்லூரியின் இன்ஜினிக்கும் தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு உங்களை சார்ந்தது என்பதை ஒவ்வொரு இந்துவின் மைந்தனும் உணர்ந்து செயல்படும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எமது கல்லூரியில் பாசமும் பக்தியும் பற்றுறுதியும் கொண்ட இந்துவின் புதல்வர்களாகிய நீங்கள், உங்கள் அன்னைக்கு பொன்விழா கொண்டாடி மகிழ்ந்த நீங்கள், அந்த மகிழ்ச்சியோடு உமது கல்லூரியின் வைரவிழாவ மேன்மையான பங்களிப்புடன் கொண்டாடி கல்லூரியை பெருமைப்படுத்த வேண்டும் என உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். பல புதிய சிந்தனைகளுடன் பல புதிய ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை கல்லூரி உங்களுக்கு அள்ளி வழங்கிய அறிவையும் ஆற்றலையும் நெஞ்சிலே நிறுத்தி பணியாற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க்கை மிக மிக விரைந்து கொண்டு செல்கின்றது. அதனுடைய வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த எமது வாழ்க்கை காலத்திலே எங்களுக்கு எங்களிடம் இருக்கின்ற வாய்ப்புகளை நாங்கள் இந்து அன்னைக்கும் ஒரு பங்கை வழங்குவதன் ஊடாக எங்களை உருவாக்கிய இந்து அன்னையை நாங்கள் வளர்த்தெடுக்க முடியும் என்பதை உணர்ந்து செயல்படும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்துவால் உருவாக்கப்பட்ட நீங்கள் 12/2/2011 இந்து அன்னைக்கு மகுடம் சூட்ட தயாராகும்படி கேட்டுக்கொள்கின்றேன். கல்லூரியின் முயற்சிக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை நல்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அக்கறையுடன் செயற்படுங்கள். பாடசாலைக்கு நிதி கொடுப்பவன் நிதி நல்ல வழியிலே செயல்படுவதைக் கண்டு என்றும் மனமகிழ்ந்து கொண்டிருப்பான். பாடசாலை வளர்ந்து கொண்டு இருப்பதைக் கண்டு மகிழ்ந்து கொண்டிருப்பான். நிதி ஒன்றும் கொடுக்காதவன் கணக்கு கேட்பான். அதிகம் கல்லூரிக்காக வேலை செய்பவன் அதிகம் கலைக்க மாட்டான். தன் செயலால் கல்லூரி அறிவை வளர்ப்பான். ஒன்றும் செய்யாதவன் அதிகம் கலைப்பான். இது எங்கும் உள்ள இயற்கை. இதை விடுத்து போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் என்ற பெரியோருடைய முதுமொழிக்கு இணங்க பின்பணி செய்து கிடப்பது என்ற உயர்ந்த சிந்தனையுடன் இந்து அன்னையால் உருவாக்கப்பட்ட நீங்கள் இந்துவின் வளர்ச்சிக்காக உங்களுடைய கரங்களை நீட்டும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்று இந்து அன்னையால் உருவாக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பல்வேறு துறைகளிலும் பல்வேறு விதமான விற்பனர்களாக கல்வியிலே சாதனையாளராக தங்களுடைய தொழில்களிலே சாதனையாளர்களாக மிளிந்து வருவதையிட்டு நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்து அன்னையும் உங்களுடைய உயர்வை கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இத்தகைய நிலையிலே இந்துவினுடைய நீங்கள் கட்ட காலங்களிலே இந்த பாடசாலையிலே வசதிகள் குறைவாக இருந்திருக்கலாம், வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கலாம். ஏனைய நகர பாடசாலைகள் ஒப்பிடுகின்ற பொழுது நீங்கள் அனுபவித்த வசதிகள் மிக குறைவாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்களை போன்ற பல்வேறு விதமான இந்துவின் புதல்வர்கள் நலன் விரும்பிகள் பெற்றோர்கள் ஆற்றிய அரும்பெரும் பங்கின் காரணமாக இந்துவினுடைய மைந்தர்களுடைய தேவைகள் 90% மேற்பட்டவற்றை பூர்த்தியாக்கி
ஏனைய கல்லூரி மாணவர்களுடன் மாணவர்களுக்கு எந்த வகையிலும் நாங்கள் கலைத்தவர்கள் அல்ல. அவர்களுடன் போட்டி போடக்கூடியவர்கள் அவர்களை மிஞ்சக்கூடிய நிலைக்கு நமது கல்லூரி மாணவர்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வகையிலே ஆசிரியருடைய பங்களிப்பு பெற்றோருடைய பங்களிப்பு மிக அதிகமாக காணப்படுகின்றது. அதே நேரத்திலே பழைய மாணவர்களாகிய உங்களுடைய பங்களிப்பும் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வகையிலே மென்மேலும் நீங்கள் அனுபவித்திராத பல வசதிகளை உங்களுடைய தம்பிமார் அனுபவிக்க வேண்டும், உங்களுடைய சந்ததியினர் அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வுடன் நீங்கள் செயற்படும்படியும், வெளிநாடுகளிலே நீங்கள் வாழ்கின்ற பொழுது அங்கு பாடசாலை பல்கலைக்கழகங்களிலே இருக்கின்ற பிள்ளைகள் எவ்வாறு வசதிகளை அனுபவிக்கின்றார்களோ அதே போன்ற வசதிகளை எமது தம்பிமாரும் அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வுடன் செயற்படும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இது 60வது ஆண்டு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த காலகட்டத்திலே பழைய மாணவர்களுக்கென நாங்கள் ஒரு நாள் நிகழ்ச்சி ஒதுக்குவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலே நீங்கள் பல்வேறு துறைகளிலே எங்களுடைய மேடைகளிலே பல்வேறு பிரகாசித்த நீங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அந்த நிகழ்விலே நீங்கள் பங்கு பற்றி அன்றைய தினமும் உங்களுடைய சாதனைகளை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். இன்று பல்வேறு நாடுகளிலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஊடகங்கள் அதேபோன்று பல்வேறு துறைகளிலே நீங்கள் மிகவும் சாதனையாளர்களாக மற்றவர்கள் போற்றும்படியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இதற்கு மேடை இப்பொழுது 60வது ஆண்டிலே உங்களுக்கு ஒரு மேடை அமைத்து தரப்படுகின்றது. ஆகவே இந்த மேடையிலும் நீங்கள் உங்களுடைய சாதனைகளை நீங்கள் புரிய வேண்டும். இந்துவின் மைந்தர்களுடைய உங்களுடைய சாதனைகளை கண்டு இன்று அன்னை ஆனந்தப்பட வேண்டும். ஆகவே அவ்வாறு பங்கு பெற்ற விரும்புகின்ற பழைய மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய விவரங்களை என்னென்ன நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற போகின்றீர்கள் என்ற விவரங்களையும் நமக்கு அனுப்பி வைக்கும்படி உங்களை கேட்டுக்கொண்டு, வெளிநாடுகளிலே வாழும் பழைய மாணவர்கள் நமது வைரமுல்லா சஞ்சிகையை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதற்கு நீங்கள் ஆக்கப்பூர்வமான கட்டுரைகள் அனுப்ப விரும்பினால் அதை உடனடியாக அனுப்பும்படியும், ஆராய்ச்சி கட்டுரைகளாக இருந்தால் மிகவும் வரவேற்கத்தக்கது என்பதையும், நமது இந்துவின் மைந்தர்கள் பல்வேறு துறைகளில் இருந்து இவ்வாறு ஆராய்ச்சிகள் செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் மற்றவர்கள் உங்களுடைய தம்பிமார்கள் அறியக்கூடியதாக இருக்கும். ஆகவே அத்தகைய அந்த கட்டுரைகளை நீங்கள் எங்கு மக்களிலே அனுப்பும்படியும், இந்த பழைய மாணவர் சங்கங்களாக இயங்குகின்ற வெளிநாடுகளில் இருக்கின்ற பழைய மாணவர் சங்கங்கள் உங்களுடைய நிர்வாக சபையினுடைய புகைப்படத்தை பெயர்களுடன் எங்களுக்கு அனுப்பி வைக்கும்படியும், நாங்கள் அதை நமது கல்லூரியினுடைய வைரவிழா சந்தியிலே பிரச்சரிப்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்து, நீங்கள் அனைவரும் இந்த வைரவிழா நிகழ்ச்சியை நல்ல முறையிலே கொண்டாட பாடசாலையுடன் கைகோர்த்து ஒத்துழைத்து இயங்கும்படி கேட்டு விடப்படுகின்றேன்.